Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, இது நம்ம friend listல இருந்து கேட்ட கேள்வி. இது என்னன்னா, pregnancy chances அதிகப்படுத்துவதற்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. பொதுவாக பிரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. என்னென்ன வழிகள்னா, கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது, கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் ஆக்குவது, முக்கியமாக எந்தவித இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது, அதே நேரத்தில் கர்ப்பப்பையினுடைய வாய் அது எந்த அளவில் இருக்கிறது அதை நாம் பார்ப்பது. அடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது சரியான நாளில் வெடித்தலுக்கும் தேவையான எல்லா சம்பந்தப்பட்ட ஹார்மோனல் ரிலேட்டடுக்கும் தேவையான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 5 செயல்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 செயல்களுமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. டெஃபினேட்டாக இதனுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு மிக விரைவிலேயே பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நிலா தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் வாட்டர் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் வந்து கேள்விப்படாமலும் இருக்கலாம். இந்த நிலா தண்ணி வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது. நம்ம சின்ன வயசுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலாச்சோறு வந்து எல்லோரும் ஊட்டி விடுவாங்க பெரியவங்க அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி தாங்க இந்த நிலா தண்ணியில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்குன்னே வந்து இதை சொல்லலாம். முதல்ல இதை எப்படி பயன்படுத்தணும், இதோட யூசேஜையும் நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த நிலா தண்ணீர் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தான் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் உள்ளே ஊற்றுற தண்ணீர் வந்து வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரியணும் வெளியே இருந்து பார்க்குறப்ப. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கண்ணாடி கிளாஸை வந்து எடுத்துக்க சொல்கிறது. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். அளவு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய டம்ளரில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் எடுத்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கணும். உங்கள் வீட்டு டெரஸில் இல்லாட்டினா உங்கள் வீட்டு மாடியில் எந்த இடத்துல நிலா தெரியுதோ அந்த இடத்துல, அந்த வெளிச்சம் படுற இடத்துல அந்த தண்ணீரை வந்து வச்சிடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை நைட்டு தான் அந்த தண்ணீரை வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எழுந்திரிச்சு நீங்கள் குடித்தாலே போதும். இது ரொம்ப ஈஸியான ஒன்று, ரொம்ப காசு கிடையாது, ரொம்ப அலைச்சல் கிடையாது, நம்ம ரொம்ப நேரம் போய் வாங்கணுங்கிறது எதுவுமே கிடையாது. சிம்பிள் அண்ட் நீட். நம்மளுக்கு இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரெமடினே சொல்லலாம். ஏன்னா இந்த நிலா என்ன பண்ணுதுன்னா, அதில் இருந்து வருகின்ற அந்த லைட்டு வெளிச்சம் கரு தரிப்பதற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வந்து தரக்கூடியது. ஸோ அதனால இந்த நிலா வெளிச்சம் பட்ட தண்ணீரை வந்து பெண்கள் குடிப்பதன் மூலமாக டெஃபினேட்டாக வந்து கருத்தரிக்கின்ற வாய்ப்பு அதிகப்படும். அதனால தான் பெரியவங்க முன்னாடியே வந்து நிலாச்சோறு, இந்த நிலா பார்த்து சாப்பாடை ஊட்டி விடுறது, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நிலா அதனுடைய வெளிச்சம் படுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது கர்ப்பத்திற்காக முயற்சிக்கும் போது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவது டிப்ஸு என்னென்னா, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ஒயிட் ரைஸ் வந்து, அதாவது பாலிஷ்டு ரைஸ், இதை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் வேணால் எடுத்துக்கொள்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போயும் நான் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, சிவப்பு கவுளி அரிசி இல்லாட்டினா கருப்பு கவுளி அரிசி, இந்த கவுனி அரிசி அப்படின்னு சொல்கிறது, பிளாக் ரைஸ் இல்லாட்டினா ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல மட்டி அரிசின்னு கூட சொல்கிறாங்க. இந்த அரிசி வகைகளை தான் நாம் சாப்பிட வேண்டும். இது எதற்காக சாப்பிடணும் அப்படின்னா, பொதுவாக அந்த ஃபைபர் நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கருமுட்டை வளர்ச்சி மற்றும் அந்த கருமுட்டை தரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் தினம் தினம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவு பருக்கையிலையுமே அந்த ஃபைபர் நிறைந்திருக்கணும். ஏன்னா நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி நம்மளுடைய உடல் செயல்பாட்டிற்கு ஏற்றவாறு ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடம்புல நிரம்பி இருக்கணும். அப்படி ஃபைபர் வந்து அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கவுனி அரிசியில் வந்து இருக்குது. ஸோ கட்டாயமாக மதிய உணவில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எந்தெந்த முறையில் இந்த கவுனி அரிசி எடுத்துக்கொள்ளலாம்னா, இதை நீங்கள் இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம், இல்லை பொங்கலாக வைத்து சாப்பிட்லாம், பாயாசமாக வைத்து சாப்பிட்லாம், இல்லை கஞ்சி சாதமாக கூட இதை வைத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வகையை இந்த கவுனி அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமடியும் இது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது டிப்ஸு என்னென்னா, என்ன தான் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் விதைகள், சீட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா விதைகள் அந்த அளவுக்கு நம்
நமக்குள் ஒரு உயிரை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து படைக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்னா, பிஃபோர் ஓவுலேஷன் ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிஃபோர் ஓவுலேஷன் ஃப்ளாக் சீட்ஸும் செசாமி சீட்ஸும், அதாவது ஆளி விதை மற்றும் கருப்பு எள்ளு, இது இரண்டையும் மாறி மாறி, ஒரு நாளைக்கு செசாமி சீட்ஸை ஒரு நாளைக்கு ஃப்ளாக் சீட்ஸு அப்படின்னு ஒரு டீஸ்பூன் எடுத்து பற்களால் கடித்து வந்து சாப்பிட வேண்டும். இதை எப்படி பற்களால் கடித்து சாப்பிட்றது அப்படின்னா, ரெண்டையும் தனித்தனி சீட்ஸையும் எம்டி பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு வந்து ச்விங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த வெடிப்புத்தன்மை வந்து எதுவுமே இருக்காது. அதை தவிர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சு சாப்பிட்லாமனா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, அது உங்களோட கன்வீனியண்ட்டை பொறுத்தது. ஆனால் என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து சீட்ஸை முழுசாக பற்களால் கடித்து சாப்பிடுவதுதான் வந்து சிறந்தது என்றைக்குமே. அடுத்து ஆஃப்டர் ஓவுலேஷன், இந்த ஆஃப்டர் ஓவுலேஷன் பம்ப்கின் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா பம்ப்கின் சீட்ஸ் மட்டும் ஒரு நியூட்ரல் சீட்ஸ்னே சொல்லலாம். அது என்னது நியூட்ரல் சீட்ஸ் அப்படின்னா, இது பிஃபோர் ஓவுலேஷனும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ஆஃப்டர் ஓவுலேஷனும் சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமாக ஆஃப்டர் ஓவுலேஷன் கட்டாயமாக இந்த பம்ப்கின் சீட்ஸை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மஞ்சள் நிற பூசணிக்காய், வெண்பூசணி, பொதுவாக இந்த பூசணி வகைகள் அனைத்துமே உங்கள் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த வெள்ளை பூசணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல தடியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடியங்காய் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற நாலாவது டிப்ஸுமே வந்து இந்த தடியங்காயை பொறுத்ததை அமையப்போகுது. என்ன இந்த நாலாவது டிப்ஸ் தடியங்காய் அப்படின்னா, தடியங்காய் பொதுவாக கர்ப்பப்பையில் எந்த வித தொற்றுகளும் அண்டாமலும் அதே நேரத்தில் கர்ப்பப்பையை சுத்திகரிக்கின்ற ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவாகவும் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தடியங்காவை எப்படி சாப்பிடணும், எத்தனை நாட்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தடியங்காவை வாரத்திற்கு 4 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னா, இதை தோல் சீவிட்டு அந்த வெள்ளையை மட்டும் எடுத்து மிக்சியில் அடித்து அதை அப்படியே கொடுப்பாங்க. உப்பு மட்டும் அரை உப்பாக எடுக்கணும், சரிக்கு சரி போடவே கூடாது. எப்பயுமே நம்ம கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் போது பத்திய சாப்பாடு தான் எடுத்துக்கொள்ளணும். எதையுமே சரிக்கு சரி வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மாதிரி ஜூஸாக வந்து சாப்பிடலாம். அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த தடியங்காவை சாம்பாரில் போட்டு நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தடியங்காவை கூட்டம் பண்ணி சாப்பிடலாம். இது மிகச்சிறந்த ஒரு நீர்காய். இந்த நீர்க்காய் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படாமல் இருப்பவும் கர்ப்பப்பை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் நம் உடல் சூடு அதிகமானால் அது கண்டிப்பாக கருத்தரிக்கும் வாய்ப்பை தள்ளி போட தான் வைக்கும். அந்த வகையில் இந்த தடியங்காயுடைய ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, பொரியலாக சாம்பாரில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி டிப்ஸு 5வது என்னென்னா, உறக்கம் மற்றும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. குறைந்தது 7 மணி நேரம் ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தூங்கினால் மட்டும்தான் உடலில் இருக்கின்ற அனைத்து ஹார்மோனின் செயல்பாடும் துரிதப்படும். அதே நேரத்தில் நான்வெஜ்ஜில் முட்டை, மீன், ஆட்டின் இறைச்சி, வாரத்திற்கு 1 நாள் மற்றும் சிக்கன், இதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 டிப்ஸுமே உங்களுடைய ப்ரெக்னென்சி சான்சஸை அதிகப்படுத்தும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களில் பல பேர் என்கிட்ட ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அந்த ஹாப்பி நியூஸ், அந்த மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அது உங்களுக்கு இயர்லியாகவும் நடக்கவும் செய்யும். நமக்கு எப்போவுமே கடவுள் தர கண்டிப்பாக இருக்குது. தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு எந்த ஒரு டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு மிக விரைவிலேயே நல்ல செய்தி நம்ம வீட்டிற்கு தேடி வரும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.